அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/6/2023 திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், லக்னம், லக்னாதிபதியின் சிறப்பை பற்றி பார்த்தோம். ஒரு லக்னம், அவன் யாருடைய நட்சத்திரம் ஏறியிருக்கின்றானோ அதையும் பார்க்க வேண்டும். இதன் மூலமாக அவருடைய எண்ணம் தெரிய வரும். எண்ணம்தான் அனைத்திற்குமே காரணம். மனதை இயக்குவது எண்ணம், எண்ணம்தான் அடிப்படை. அந்த வகையில் முக்கியமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் லக்னம் மூலமாக, லக்னாதிபதி மூலமாக. ஏனென்றால் ஒருவன் தன் எண்ணம் போல் ஒரு செயலை செய்வான். இவன் எப்படிப்பட்ட செயலை செய்கின்றானோ அதற்கேற்ப பலன் வெளியிடத்திலிருந்து இவனுக்கு வரும். அது குளிர்ச்சி என்றால் சந்தோஷம், நெருப்பு என்றால் எரிச்சல். இப்பொழுது அதற்கு உண்டான உதாரணங்களை பார்ப்போம். வரிசையாக இந்த லக்னாதிபதியுடைய அமைப்பை நாம் பார்த்து கொண்டு வந்தால் உங்களுக்கு பல இரகசியங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். அந்த வகையில் ஒருவருக்கு மேஷ லக்னம், லக்னாதிபதியார் செவ்வாய். அவர் எங்கே இருக்கிறார்? சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மம் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம். அப்படி என்றால் அவரது வாழ்க்கை எப்படி இருக்கும்? தரித்திர யோகம் ஒருபோதும் கிடையாது. அவருக்கு நல்ல நேரம், மற்ற அமைப்புகள் நன்றாக இருந்தால் மற்றவர்களை விட உயர்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது அவர் யாருடைய நட்சத்திரம் ஏறியிருக்கிறார்? சிம்மத்தில் இருக்கிறார். மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பூரம் நட்சத்திரம் ஏறி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பூரம் என்றால் சுக்கிரன். இந்த மேஷத்துக்கு 2/7 உடையவன், 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இவருடைய பண்பு குணம் எப்படி இருக்கும்? மிகவும் வாஞ்சையோடு பேசுவார். இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற பாட்டிற்கு இணங்க இனிமையாக பேசுவார். இவர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆக சுக்கிரனின் பண்பு தெரியும். சுக்கிரன் இன்பத்துக்கு உடையவன், ரசனைக்கு உடையவன், மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றவன். சரி, சூரியனுடைய நட்சத்திரம் ஏறியிருந்தால், உத்திர நட்சத்திரம் ஏறியிருந்தால் எப்படி இருக்கும்? தனது கொள்கையில் உறுதியாக இருப்பார். மாற்று கருத்து என்பதற்கு வழியே இல்லை. ஒரு முறை யோசித்து ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை இவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உறுதியான ஒரு பிடிப்போடு இருப்பார். ஏன்? 5ஆம் இடம் மனம், புகழ் இவைகளையும் சொல்லும். சூரியன் உறுதியானவன். நெருப்பு என்ற ஒன்று தான் அங்கே, மற்ற எந்த மூலகமும் கிடையாது. எனவே தனது செயலில், எண்ணத்தில், லட்சியத்தில் மிக மிக உறுதியாக இருப்பார். அன்பர்களே, செவ்வாய் லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிர நட்சத்திரத்தில் வாஞ்சை, இனிமை, சந்தோஷம். சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது மிக மிக உறுதியாக ஒரு கொள்கையில் நிற்பார், மாறமாட்டார். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கும் லக்ன அமைப்பு அவசியம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ
மேஷராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருதி நாளைய தினம் இதை செய்தால் இந்த லாபம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு கணக்கினை சரிவர நீங்கள் போடும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இந்த லாபத்தை நீங்கள் அடையும் வழி மிக மிக நேர்த்தியானது. ஒழுக்கமாக செயல்புரிந்து லாபம் உண்டு. இந்த லாபம்தான் உண்மையான லாபம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதல் பாதி புறக்கணிக்கப்படுவீர்கள், அவமானப்படுத்தவும் கூடும். மறுபாதி வரவேற்று உபசரிக்கப்படுவீர்கள், ஒரு நல்ல இடத்தில் அமர்த்தப்படலாம். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி ஒரு நல்ல இடத்தில் நீங்கள் அமர்த்தப்படுவது நடக்கும். மறுபாதி உங்களை எழுப்பி வேறு இடத்தில் அமர வைப்பார்கள், சற்று அவமானப்படுத்தும் வகையில். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வீண் பகை, மறுபாதி தேவைப்படுகின்ற நல் உறவுகளின் வருகை. இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி ஒரு நல்ல காரியத்தை முழுமையாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் சாதனை புரியும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, கஷ்டப்படுவீர்கள், மிகவும் கஷ்டப்படுவீர்கள். அதற்கு பிரதிபலனாக ஒரு பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள். பெருமையை பெற்றுக்கொண்ட பிறகு பட்ட கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமையை பெறுவீர்கள். போராடி வெற்றி பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். உங்களது முயற்சியாகட்டும் நீங்கள் காட்டும் வித்தையாகட்டும் திறமை மிக்கதாக வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சாலும் செயலாலும் எளிதில் சாதிக்க முடியாத ஒரு பணியினை சாதித்து காட்டும் வகையில் இருக்கிறது இந்த நாள். நீங்கள் ஒரு சாதனையை உருவாக்கும் நாள். மகர ராசி அன்பர்களே, தேவைப்படும் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காக நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற ஒரு வார்த்தையை, ஒரு தத்துவத்தை, உங்கள் கொள்கையை
இன்று நீங்கள் விளக்கிச் சொல்வீர்கள். இந்த நாள் உங்களை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மீனராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்லபடியாக லாபம் உண்டு, செலவீனமும் உண்டு. கடமையின் பொருட்டு நீங்கள் செய்யும் செலவாக அது இருக்கும். லாபமும் உண்டு, செலவீனமும் உண்டு.